என்னப்பா குற்றத்தை ஒத்துக்கிறியா? ஆமாங்க ஐயா. ராஜபாண்டிய ஐயா மேல உனக்கு ஏதாவது முன் விரோதம் இருக்கா? இல்லையா, அந்த புண்ணியமா மேல எனக்கு என்னையா முன் விரோதம், அவர் தெய்வமாச்சிங்களே. அப்புறம் ஏன் இந்த காரியத்தை பண்ண? காசு காசப்பட்டுதான் இந்த பாவத்தை பண்ண. நான் கிணத்துல வெடி வச்சு பொழைக்கிறவன் ஐயா, சிவனேன்னு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த பாவகாரியத்தை பண்ண வச்சுட்டாங்க ஐயா. ஆரம்பத்துல நான் மறுத்தேன் ஐயா, என்ன அவங்க விடல ஐயா. கூட எசைக்கு ஆத்தாவும் சேர்ந்துக்கிட்டு என்கிட்ட ஆசை வார்த்தை பேசி என்னை கவுத்துட்டாங்க ஐயா. ஐயா நான் புள்ள குட்டிக்காரன் ஐயா, கூலி வேலை பாக்குறவன் ஐயா, குபேரனாக்குறன்னு அவங்க சொன்னதால ஆசைப்பட்டு தப்புன்னுட்டேன் ஐயா. என்ன மன்னிச்சிருங்க ஐயா. என்ன ஐயா இப்ப நீ சொன்னதெல்லாம் சுயநினைவோட தானே சொன்ன? ஆமாங்க ஐயா, நான் சொன்னதெல்லாம் சத்தியம் ஐயா. இப்படி சொல்ல சொல்லி போலீஸ் உன்னை வற்புறுத்துனாங்களா? இல்லங்க ஐயா, நடந்த உண்மைதான் நான் சொல்றேன். அப்படின்னா உன்னை வெடிகுண்டு வைக்க சொன்னது சண்முக பாண்டி, விரும்பாண்டி, இசக்கியம்மா மூணு பேரும் தானே? ஆமாங்க ஐயா. அப்போ அவங்க வற்புறுத்தல் பேர்ல தான் நீ இந்த காரியத்தை பண்ணிருக்க? ஆமாங்க ஐயா. இதுல ஒண்ணும் மாற்றம் இல்லையா? சத்தியமா இல்லையா? இன்ஸ்பெக்டர், நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உடனடியா சண்முக பாண்டி, விரும்பாண்டி, எசக்கியம்மா மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். ரொம்ப நன்றிங்க. ஐயாவை பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. காரணம் என்னன்னா, நான் கவர்மெண்ட்ல கை நீட்டி சம்பளம் வாங்குற நீதிபதி, ஆனா நீங்க எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம நியாயம் வழங்குற நீதிபதி.
நீங்களே நேரில் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ரொம்ப நன்றி. நான் போயிட்டேன். போயிட்டு வா. என்னடா நாம ஒண்ணு நினைக்க தெய்வம் ஒண்ணு நினைக்குது. என்ன பத்த சொல்ற? ஒன்னா ரெண்டா சொல்றதுக்கு? ஒண்ணு ஒன்னா சொல்ல பத்தா. பழனிக்கு போன ராசபாண்டிக்கு பாதையில வெடி வச்சு பாட கட்டலாம்னு நினைச்சா அவன் அனுமாருக்கு பிறந்த மாதிரி அங்க இருந்து தாவி குதிச்சுட்டானே. எத்தனை வல விரிச்சாலும் பெரிச்சாளி மாதிரி கத்திரிச்சுக்கிட்டு அந்த ராசபாண்டி அதுல இருந்து தப்பிச்சுக்கிறானே. ஒரு ஆத்தா புலி விரட்டுற புள்ளிமான் மாதிரி அவன் எங்க வேணாலும் ஓடட்டும். ஒரு நாளைக்கு அந்த மானோட கொம்பு ஏதாவது புதர்ல மாட்டிக்கும், தள்ளாடும். அந்த நேரத்துல புலி பாயிற மாதிரி ராஜபாண்டி மேல பாஞ்சிடுற. கிழிச்சிங்க நீங்க எதடா உருப்படியா செஞ்சீங்க? அப்ப கூட ஓடுற கால் தடுக்கிடுச்சுன்னு என்கிட்ட வந்து ஒப்பாரி வைப்பீங்க. கவலைப்படாத பாத்தா, நல்ல காலம் பிறக்கும். நல்ல காலம் வருதுன்ன வருது பாத்தியா? ஏண்டா பேராண்டி, இந்த போலீஸ்காரனுக்கு மூக்கல வேர்த்தா முண்டிக்கிட்டு வருவானுங்களோ? நாங்களா வர்றோம்? வர்ற வைக்கிறீங்க, வாழை சுட்டிட்டு சும்மா இருந்தா தானே? என்ன இன்ஸ்பெக்டர், வேகத்தால எட்டு மூட நீளுது. இன்னும் நீள போகுது. ஏன்னா உங்க சுதிதான் ஏறிக்கிட்டே போகுதே. உங்க எசப்பாட்டுக்கு எதிர்பார்த்து பாடத்தானே கவர்மெண்ட் எனக்கு சம்பளமே கொடுத்து வச்சிருக்கு. ம், கிளம்புங்க எல்லாரும் போலாம். எங்க ராசா கிளம்ப சொல்ற? உங்க ஊர் திருவிழாவுக்கா? திருவிழாதான், ஆனா எங்க ஊருக்குள்ள இல்ல, ஜெயிலுக்குள்ள நடக்கிற திருவிழாவை நீங்க மூணு பேரும் தலைமை தாங்கி நடத்தி கொடுக்கறதுக்கு தான் உங்களை எடுத்துட்டு போக வந்திருக்கேன். கிளம்புங்க. இன்ஸ்பெக்டர், ஏதோ எங்களை உள்ள தள்ளுறதுக்காகவே இன்ஸ்பெக்டருக்கு படிச்சுட்டு வந்தவங்க மாதிரி பேசுற. நாங்க எதுக்கியா ஜெயிலுக்கு வரணும்? ஏ சண்முக பாண்டி, அர்ஜுன வில்ல உடைச்சது மாதிரி நம்ம மேல எத்தனை கேஸ் போட்டாலும் நாம அதெல்லாம் உடைச்சிட்டு வெளியே வந்துடுறோம் இல்ல? அதான் இந்த இன்ஸ்பெக்டருக்கு புத்தி பேதலிச்சு போச்சு. தூக்கத்துல நடக்கிற வியாதி மாதிரி இன்ஸ்பெக்டர் தெரியாம நடந்து வந்துட்டாரு. மருமகனே போ, கொஞ்சம் போர் எடுத்துட்டு வா, இன்ஸ்பெக்டர் குடிச்சிட்டு போட்டும். என்ன கிண்டலா, உங்க மூணு பேத்தையும் அரெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு தான் வாரண்டோட வந்திருக்கேன். நாங்க எந்த தப்பும் பண்ணல, எதுக்கே வாரண்ட்? ராஜபாண்டி ஐயா குடும்பத்தை கூண்டோட அழிக்கிறதுக்காக வெடிகுண்டு வச்சீங்களே, ஞாபகம் இருக்கா? என்ன இன்ஸ்பெக்டர், ஏதாவது கனவு கனவு கண்டியா? வந்ததுல இருந்து பெனாத்திட்டே இருக்க. ஏ விரமாண்டி, புத்திசாலித்தனமா பேசுறியா? வெடி வச்ச இருளாண்டியே ஜட்ஜி முன்னாடி வாக்குமூலம் கொடுத்துட்டான். இனிமே உங்களால ஜென்மத்துக்கும் தப்பிக்க முடியாது. ஏன்னா கவிதாவோட மர்டர் கேஸ்ல மறுமுறையீடு பண்ணி வெளியில வந்தீங்க பாரு, அது மாதிரி இப்ப வந்துட முடியாது. கான்ஸ்டபிள், இவங்க அரெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அமுதா, கொஞ்சம் இங்க வாமா. என்னங்க கூப்பிட்டீங்களா? ஆமா, இதுல கல்யாண மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்ததுல இருந்து எல்லாருக்கும் எவ்வளவு கொடுத்துருக்கோம், மீதி எவ்வளவு கொடுக்கணுங்கறது எழுதி வச்சிருக்கேன், பத்திரமா உள்ள கொண்டு வை. சரிங்க. நம்ம கல்யாண சாப்பாட்டுக்கு யார் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் தெரியுமா? யாரு? நம்ம அரிசு யார் மூத்தா தான். என்னங்க, நம்ம வீட்ல நடக்கிற இது முதல் கல்யாணம், சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கணுங்க. அத பத்தி எல்லாம் கவலைப்படாத,
அறுசுவை ஆறுமுகம் அசத்திர மாட்டான் டேஸ்ட்ல. அப்படியா? அது மட்டும் இல்ல, இலைக்கு ரெண்டு ஸ்வீட்டு, வடை பாயாசம்னு மொத்தம் 18 ஐட்டம், தலைக்கு 50 ரூபாய்ன்னு 2000 பேருக்கு சமைக்க சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷங்க. இந்த பாரு நிறைய வேலை இருக்கு. ஆமா, உமா எங்க? நாளைக்கு அவளுக்கு பரீட்சை இல்லைங்க, அதான் இப்பவே கிளம்பிட்டு இருக்கா. இப்பவே வா. ஆமா, எங்க உமா கூப்பிடு. உமா, உமா, ஆ அம்மா. என்னப்பா? ஏன் உமா இப்பவே மதுரை கிளம்பிட்டியாமே. ஆமாப்பா. ஏமா இந்த நேரத்துல கிளம்புனா அங்க எங்க போய் தங்குவ? அப்பா, என் ஃப்ரெண்டு வீடு இருக்கு, அங்க போய் தங்கிட்டு எக்ஸாம் முடிஞ்ச உடனே நான் திரும்பி வந்துருவேன்ப்பா. வேண்டாமா, இங்க இருக்கிற மதுரைக்கு பஸ் ஏறினா 1.5 மணி நேரம், நாளைக்கு காலையில போலாம். ஆமா உமா, நாளைக்கு மத்தியானம் தானே உனக்கு பரீட்சை. அப்பா சொன்ன மாதிரி நாளைக்கு காலையிலே நீ கிளம்பு. என்ன? சரிப்பா. சின்ன பொண்ணு நேரம் கட்ட நேரத்துல திடீர்னு கிளம்புறாங்க. சரி, வந்த கால் நன்னும் காப்பு கட்டணும், நிறைய வேலை இருக்கு, போய் ஏற்பாடு பண்ணணும். சட்டை எடுத்துரா. சரி. அப்பா, காஃபி பா. நீங்க நம்ம கொண்டு வந்திருக்க? உங்க அம்மா அங்க? என்னன்னு தெரியலப்பா, என் கையால உங்களுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதான் உக்கர்மா. ரேகா, என்னமாச்சு, ஏன் அப்படி எல்லாம் பேசல? அப்பா, நான் பிறந்து வளர்ந்த இத்தனை வருஷத்துல இது வரைக்கும் உங்களுக்கு நான் எதுவுமே செய்யலப்பா. ஆனா நீங்க எந்த குறையுமே இல்லாம எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு வரீங்களேப்பா. உங்களுக்கு நான் ஒரு காஃபி கூட கொடுக்க கூடாதாப்பா. இப்ப என்னாச்சு ரேகா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அது ஒண்ணும் இல்லைங்க, இத்தனை வருஷமா நம்ம கூடவே இருந்தவ நாளைக்கு கல்யாணம் ஆயிட்டா நம்மளெல்லாம் விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு போக போறமேன்றத நினைச்சு காலையிலேருந்து வருத்தப்பட்டு இருக்காங்க. இதுக்கு போயா கிளங்குற? பிறக்கிறது ஒரு இடம், வாழ்றது ஒரு இடம் தான், பொண்ணுங்களுக்கே பொதுவான விஷயம். பக்கத்து ஊருக்கு தான் நம்ம கல்யாணம் பண்ணி போற, நாங்க அடிக்கடி ஒண்ணு வந்து பாத்துக்குவோமா? நீ கண்களை காதமா, கண்ண திறச்சு. தண்ணி போட்டு. என்னாச்சு? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. நீ பரீட்சை கிளம்பலையா? இல்லப்பா, மதியம் 2 மணிக்கு தான் எக்ஸாம், நான் இப்ப குளிச்சுட்டு கிளம்பிடுறேன். சரிம்மா, பரீட்சை கையோட சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு, சீர்வரிசை எல்லாம் ரெடி பண்ணனும். சரிப்பா. சரி உமா, சீக்கிரம் ரெடி ஆகு, நான் கொண்டு பசி ஏத்தி விடுறேன். வேண்டாம்ப்பா, நான் என்ன சின்ன பொண்ணா, தனியா போய்க்குவேன். நீங்க கல்யாண வேலையெல்லாம் பாருங்க. இல்லம்மா, அதுக்கு இல்ல, நான் அக்கா கூட போயிட்டு பஸ் ஏத்தி விட்டுட்டு வரேன்ப்பா. சரிப்பா, நான் ஸ்ரீ கூட கூட்டிட்டு போறேன். சரி உமா, பாத்து பத்திரமா போயிட்டு வா. அமுதா, நான் போய் நாதேஸ்வர கோஷ்டிக்கு அட்வான்ஸ் கொடுத்து வந்துடுறேன், கவலைப்படாதம்மா. பாத்து போயிட்டு வாங்க. ஒண்ணு இல்ல, ஒண்ணு அக்கா. என்ன? நம்ம அப்பாவுக்கு ஊர்ல இருக்கிற மதிப்பும் மரியாதையும் டபுள் மடங்கா ஆக போகுது. என்னடி வளர்ற, நம்ம அப்பாவுக்கு இந்த ஊர்க்காரங்க கிட்ட ஏற்கனவே நல்ல மரியாதை இருக்கு. ஐயோ, மரியாதை இருக்குக்கா, ஆனா அது இன்னும் அதிகமாக போதே. நீ எதை வச்சு சொல்ற? நீ இன்ஸ்பெக்டர் ஆயிட்டா, உன்னையும் சேர்த்து நம்ம வீட்டுல 2 இன்ஸ்பெக்டர் இருப்பாங்களே. 2 இன்ஸ்பெக்டரா? என்னடி நீ மறுபடியும் வளர்ற? நான் வளரலக்கா, நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்பா காக்கி சட்டை போடாத ஒரு இன்ஸ்பெக்டர், நீ காக்கி சட்டை போட்டு ஒரு இன்ஸ்பெக்டர். ஆக மொத்தமா நம்ம வீட்ல 2 இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க தானே? அத சொல்றியா? ஆமா, இந்த ஜில்லாவிலேயே
ஒரே குடும்பத்துல ரெண்டு இன்ஸ்பெக்டர் இருக்கிறது நம்ம குடும்பத்துலதான். அப்பாக்கு இப்படி ஒரு பேர் வச்சிருக்கியா? அது மட்டும் இல்லக்கா, நம்ம அப்பாவுக்கு கிராமத்து காந்திஜி, நேர்மையான நேதாஜி, கோபக்கார கட்டபொம்மை இப்படி நிறைய பேர் வச்சிருக்கேன். அப்போ எனக்கு ஏதாவது பட்ட பேர் வச்சிருப்பியே? வச்சிருக்கேனே. என்ன? நம்ம ஒரு ஜான்சி ராணி. அக்கா, பஸ் எப்ப வரும்? வர டைம் தான். சந்திரசன ஏப்பி பதட்டமா ஓடி வரீங்க? அம்மா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்கம்மா. கேளுங்கம்மா, உமா அம்மா வரணும், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா? அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா? ஆமா அம்மா, வரும்போது நல்லதானே இருந்தாரு, ஏதாவது லேசா ஜுரம் வந்திருக்கும். அதுக்கு அக்கா இருக்கு, நானே வரேன். ஐயோ, நான் சொல்றத கேளுங்கம்மா. முதல்ல நான் சொல்றத நீங்க கேளுங்க. இப்ப எதுக்கு தேவையில்லாம ஒப்பாரி வைக்கிறீங்க? கடவுளே, நான் எப்படி சொல்லுவேம்மா? நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம் அக்கா, நீ எக்ஸாம் கிளம்பு, அப்பாவை நான் பாத்துக்கிறேன். வாங்க போலாம். ஐயோ, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, உங்க அப்பா செத்து போயிட்டாருமா, செத்து போயிட்டாருமா.
நீர்மாலை எடுக்கணும் நேரம் ஆயிட்டு இருக்குமா? அப்பாக்கு நாங்க செய்யறோம். தாத்தா, இது ஆம்பளைங்க செய்ய வேண்டிய காரியம், பொம்பளைங்க செய்யக்கூடாது. தாய், இத பாருங்க, எங்க அப்பா எங்க மூணு பேரும் ஆம்பளை மாதிரி தான் வளர்த்தாரு. எங்க அப்பாக்கு நாங்க தான் செய்வோம். நதியாயோடும் வாழ்க்கை அதன் சுழல்கள் நதிகள்.